ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குடல் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பை கருக விட்டுறாதீங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய கப் நிறையா சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. போட்டி வறுவலுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷி ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மேஷி ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், சக்தியில் கறி மசால் தூள் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கி இதோட பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், மசாலா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம குடலை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கேஜி குடலை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுத்தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மசாலாவோட. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா தண்ணி விட்டு நல்லா வத்தி வரும். அந்த மாதிரி மசாலாவோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வத்தி வர்ற ஸ்டேஜில் இப்போ அதை நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும், கிரேவி கன்சிஸ்டன்சியும் வரணும். ஸோ இப்போ இதை வர ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் லிட்டாக வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய சூப்பரான குடல் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய பெப்பர் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. சூப்பருங்க, உங்களுடைய சூப்பரான குடல் கறி கம கமக்க ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூடாக சாதத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பெரட்டி இந்த குடலை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.